தொடர்ச்சியான என்னுடைய எனர்ஜினஸ் எல்லா பிள்ளைகளும் எல்லா வளமும் பெற்று நலமோடு வாழணும்னு எந்த அம்மா வேண்டிக்கிறேன். நம்ம இன்றைக்கி பேச போகிறது என்னென்னா, அனைத்து பேசுமே குண்டு ஒபிசிட்டி அதை பற்றி பேச போகிறோம். அதனுடைய ஒரு பாட்டு நான் சிம்பிள் மெத்தட்ஸ் தான் சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கி அதனுடைய கண்டினியூவேஷன் நம்ம பண்ண போகிறோம். என்னென்னா, ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து வாழ்நாள் அப்படிங்கிறது ஒன்று, அதாவது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். ரேங்க்மா, இந்த உலகத்தில் அதாவது நம்மளுடைய இந்தியனுடைய இது மக்களில் எவ்வளோ ஆயுசுக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும். அது வேறு, ஆயுள் அப்படிங்கிறது வேறு, வாழ்நாள்ங்கிறது வேறு. புரிஞ்சிச்சுங்களா? எவ்வளோ காலம் வாழலாம் ஒரு ஆவரேஜ் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு 67 வயசாக, பெண்களுக்கு 70ன்னு அவங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே பார்த்தீங்க மற்ற நாடுகள் எல்லாம் 80, 85 அவ்வளோலாம் போயிருக்கேன். அவங்க அட்வான்ஸாக இருக்கிறனால எல்லாம் இருக்கும். ஒரு ஆண்காலி சர்ஜரியே எங்கள் வீட்டிலேயே வந்து என்னுடைய அண்ணன் மகள் வந்து 14 மணி நேரம், 15 மணி நேரம் அப்படிலாம் ஆப்ரேஷன் பண்ணுறாங்களாம். அதெல்லாம் எனக்கு கேள்விப்பட்டதே இல்லை. இல்லை, அத்தனை மணி நேரம் நின்று ஷி இஸ் மேக்கிங் ஹர் பாடி ஃபிட் டு ஸ்டாண்ட் ஃபார் தட். அந்த அளவுக்கு அந்த பொண்ணு, ஷி இஸ் வெரி அட்வான்ஸ் ஆன்காலஜி சர்ஜன் அந்த பொண்ணு அமெரிக்காவில். அமெரிக்காவில் அதை பண்ணுறாங்களாம். ஸோ அங்கே லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 80, 85 அங்கேயுமே ஆணுக்கு குறைவு பெண்ணுக்கு ஜாஸ்தி எல்லா இடங்களையுமே. இல்லை, அந்த அப்படிப்பட்ட அந்த வாழ்நாளில் வந்து நம்ம எப்படி நம்ம வச்சுக்கிறோமோ அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை கூட்டிக்கலாம். நம்ம வந்து வயசை கூட்டி வாழலாம். வாழ்கிறதுங்கிறது என்னென்னா, முதல்ல நம்ம என்ன ஒரு ஹெல்த்தியாக வாழணும். சும்மா உட்காந்துட்டு ஒன்றுக்கு வரல, பாத்ரூமுக்கு போக முடியல, எல்லா கை வலி கால் வலி, அப்புறம் முட்டை வந்து கொஞ்சம் மாற்றி வச்சுக்கிறேன், இந்த மாதிரிலாம் வாழ்கிற வாழ்க்கையில் இல்லை. நம்ம ஹெல்த்தியாக வாழறதான் இந்த வயசை சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? எல்லா விதத்துலேயும் ஹெல்த்தியாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம் கண்ணுங்களா. அது உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது, ஆண் மனசு அங்கே இருக்குது. சின்ன வழினா கூட அதை அப்படி எப்படி எப்படி பெருசு பெருசு பெருசாக ஆக்கி அதை பெரிய வழியாக கொண்டு போயிடக்கூடாது. அதுக்கு தான் நான் அவங்க சொல்லி கொடுத்து ஆள் மனசுக்குள்ளே போகிறதுக்கு எப்படி அப்படிங்கிறத போட்டிருக்கோம். நம்ம பதிவுகளில் போட்டிருக்கோம். எப்படின்னா, ஒன்றுமே இல்லை, உங்கள் கையை அப்படி கீழே கையை வைங்க. 1, 2, 3, 4, 5, 6, 8, 9 உங்களுடைய கோல்டு முள்ள கொண்டாந்து இப்படி வச்சுருங்க. அங்கே போட்டிருக்கோம் அந்த அந்த பதிவு எடுத்து பாருங்கள். நான் பேசிக்கிறேன், 9 அப்படின்னு வரப்போ உடம்பை தளர்த்திக்கிட்டு நான் இந்த மாதிரி அழகாக இருக்கிறேன், இந்த இதில் என்னுடைய எடை இவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்களே உங்கள் உருவத்தை அப்படி பார்த்து பண்ணிக்கோங்க. அது நடக்கும். புரிஞ்சிச்சா? அது பக்கம். அதே சமயம் இப்போ நான் என்ன சொன்னேன், வாழ்நாள் அதாவது டபிள்யூஹெச்ஓ இதை கொண்டு வந்தாங்க. ஆயுள் அப்படிங்கிறது எப்படின்னா, நம்ம பரம்பரையும் அதில் கொஞ்சம் இருக்குது, ஜீன் ஒன்று இருக்குது இல்லையா. ஆயுள்ங்கிறது வந்து வேறு, அது நம்ம சொல்கிற பிதி, அது நிறைய விஷயங்களுக்கு உட்பட்டது. ஆயுள் அப்படி ஒரு தனி மனத்தினுடைய ஆயுள் அப்படிங்கிறது வேறு. புரிஞ்சிச்சா? இப்போ நான் இப்போ பேசுறது என்னென்னா, நம்ம வாழ்நாளாக குடிக்கிறது எப்படி, அதான் நம்ம மெயின் இது இல்லை. ஆயுள்ங்கிறது வேறு, அதை பற்றி இப்போ நம்ம பேச வேண்டாம். இப்போ அது முக்கியமான பங்கு வகிக்கிறது என்னென்னா, நம்மளுடைய உணவு சாப்பாடு. சில பேர் பார்த்திங்கன்னா எந்நேரம் தின்னுட்டு இருப்பாங்க, கச்சா மூச்சா கச்சா மூச்சா கச்சா மூச்சா அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அதுக்கு வந்து அந்த வயிற்றுக்கு ரெஸ்ட்டே இருக்காது. ரெஸ்ட்டு கொடுத்தா தானே அது நல்லாயிருக்கும் இல்லையா. அப்புறம் ஒன்று ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க, இல்லாட்ட எதை சாப்பிடணுன்னே தெரியாது. இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து தனக்கு எல்லா வியாதியும் வந்து நம்மளே வரவழைச்சிக்கிறோம். ஸோ முதல்ல வந்து வயிற்றுக்கு வந்து என்ன பண்ணணும், கரெக்டான உணவு நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இப்போல்லாம் டாக்டர்ஸு எத்தனையோ வகையான சாப்பாடு சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு நான் ஒரு குழுவில் இருக்கிறேன், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மாடி அவ்வளோ அறிவான டாக்டர்ஸாக இருக்கிறாங்க. உங்களுக்கு அவங்களெல்லாம் பற்றி பேச போகிறேன். ஆமாம், ஏன்னா அடுத்த ஒரு பெரிய சாப்டர் வருது, டயபெட்டிக் என்னங்கிறது. அப்போ அந்த டாக்டர்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, இந்த டயட்டில் இப்படி அப்படி இப்படி அம்மாடி அந்த இதில் இருந்தேன்னா எனக்கெல்லாம் நமக்கு என்ன அறிவு இருக்குது சாமிங்கிற மாதிரி இருக்கு. என் டாக்டர்ஸுடைய குழுவில் நான் இருக்கிறேன். அதை பற்றி அந்த டாக்டர்ஸ்லேயும் நம்ம உங்கள் எல்லாருக்குமே அறிமுகப்படுத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதை நான் அப்புறமா பேசுகிறேன். ஓகே, இப்போ சாதாரண விஷயங்களை பற்றி பேசுகிறேன். நமக்கு என்னென்ன கிழமைகள் எப்படிலாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமைலேருந்து ஆரம்பிப்போம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு சூரியனுடைய மின்சக்தி ஜாஸ்தி இருக்கிறனால அன்றைக்கி நீங்கள் எல்லா உணவுகளையுமே சாப்பிட்டுக்கலாம். சரிதானா? கொஞ்சம் இதெல்லாம் சாப்பிட்றேன், அதான் நான் சாப்பிட்ற ஒரு சாதாரண சொல்கிறேன். எப்படி சாப்பிடுங்கிறத அடுத்த இதில் சொல்கிறேன். ஓகே, என்ன சாப்பிட்ணுங்கிறத அதை சாப்பிட்டுக்கலாம்.
திங்கக்கிழமை சந்திரனுடைய அஷி நடத்துறதுனால நீர் மின்சக்தி நீர் மின்சக்தி இருக்கிறது. அப்போ என்ன சாப்பிட்றா, நீர் சத்துள்ள பூசணிக்காய், சுரக்காய், புடலங்காய், தர்பூசணி இதெல்லாம் சாப்பிடலாம். புரிஞ்சிச்சா? அடுத்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து நல்ல உஷ்ணம், மின்சக்தி உள்ள நாள், மாம்பழம், பேரிச்சம்பழம், அன்னாசி பழம் இதெல்லாம். நான் சொல்கிறது பொதுவானது, இதே ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்னா கதை வேற, புரிஞ்சுதா? மற்ற டிசீஸுக்கு அவங்களுக்கு கதை வேற, புரியலா? புரிஞ்ச குட்டீஸ். அடுத்து புதன், புதன்கிழமை என்ன, எல்லாத்தையும் சாப்பிடலாம், அனைத்து உணவுகளும் சாப்பிடலாமா அன்னைக்கு? அதாவது அந்த கிரகங்களுடைய இதை பற்றி நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன், புரிஞ்சிச்சா? அப்புறம் வியாழக்கிழமை குருவின் மின்சக்தி உள்ள நாள். அப்போ மஞ்சள் நிறக்கனிகள், எலுமிச்சை, ஆரஞ்சு இல்லை அது மாதிரி விஷயங்களை அன்னைக்கு சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை சுக்கிரன் மின்சக்தி ஜாஸ்தி உள்ள நாள். அன்னைக்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி இப்படி சாப்பாட்டுகளை சாப்பிட்டுக்கலாம். சனிக்கிழமை என்ன சொல்லுவீங்க, சனி பகவான், எண்ணெய் உணவுகளை சாப்பிடலாம், அனைத்தா வடை இல்லை அது எதுமா சாப்பிடுங்க, புரிஞ்சுதா? இது வந்து நான் நார்மலான ஒரு மனிதன், கட்டுக்கோப்புடன் வாழ்றவங்க, சரியான வெயிட்டில் இருக்கிறவங்களுக்காக ஒரு டயட்டை இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுக்கலாம். நம்ம டயட்டை செலக்ட் பண்ணுறப்பையும் இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற, ஏன்னா இதற்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும், இந்த வைப்ரேஷன் நம்ம உடம்புல ஆக்ட் பண்ணும், புரிஞ்சுச்சக்கணுங்களா? அப்போ அந்த வைப்ரேஷனுக்காக தான் இதை நாங்கள் சொல்கிறோம், புரிஞ்சிச்சாமா? இந்த உணவுகளை நம்ம சாப்பிட்லாம். ஆனால் ஒன்று, எவ்வளோ சாப்பிடணும் ஒரு மனிதன், அதாவது கலோரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை, அந்த கலோரி எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறது, அது மட்டுமல்ல அந்த கலோரி அளவுக்கு நம்ம என்ன வேணால் செய்ய போகிறோம், அந்த கலோரியை நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம வந்து உபயோகிக்கணும். அந்த உபயோகிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க, காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டு டிவி சாப்பிட்டு டிவி சாப்பிட்டு டிவி டங்கா வந்து நடக்காது, புரிஞ்சிச்சா? கட் வாக், சம்திங் உடற்பயிற்சி பண்ணுங்க. இல்லை நான் ஏற்கனவே ஒரு பதிவில் போட்டிருப்பேன், 10 மூமெண்ட்லாம் இருக்குதுங்க அதெல்லாம் பண்ணுங்க. உட்காந்து செய்கிற மூமெண்ட் ஒன்றுமே பண்ண முடியாட்டால் சும்மா கை கால அப்படியே ஆட்டிட்டு காலை ஆட்டி கையை இது பண்ணி எவ்வளோ தூரம் ஆட்ட முடியுமோ அதை ஆட்டி இப்படி திரும்பி இப்படி திரும்பி இல்லையா, மக்கள் என்ன சின்ன இப்படி கையை ஆட்டுறது, அப்புறம் இப்படி கையை ஆட்டுறது, ஷோல்டர் இப்படி ஆட்டுறது, இந்த மாதிரி முடியவே முடியாதவங்க கூட இதெல்லாம் பண்ணலாம். எவ்வளோ உடம்பு முடியாதவங்களும் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம். இதெல்லாம் டாக்டர்ஸ்லாம் சொல்லி கொடுப்பாங்க, நீங்கள் அதை கேட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உடற்பயிற்சி சொல்லித்தரவங்க சொல்லித்தருவாங்க, சின்ன மூமெண்ட்டு கழுத்தில் இப்படி இப்படி பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டோம்னாலே உடம்புக்கு என்ன பண்ணோம், நல்லா வந்து லூப்ரிகண்ட்டாக இருக்கும் இந்த எக்ஸசைசஸ். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? ஒன்றுமே பண்ணாமல் இருக்காதிங்க, ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, டெய்லி நினச்சிக்கோங்க நம்ம வாக் பண்ணணும். அம்மா சொல்லியிருக்காங்க எப்போனாலும் வாக் பண்ணணும், இல்லை கட்டாயம் வாக் பண்ணாமல் மட்டும் இருக்காதிங்க. காலையில் ஒரு 30 நிமிஷம் வாக் பண்ணால் நல்லது, சாயந்தரம் 30 நிமிஷம் வாக் பண்ணால் நல்லது, முடியாதுங்க அப்பப்போ 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 கொஞ்சம் அப்படி நடந்துக்கோங்க. நடந்தாட்டானே இல்லை, இந்த கையை ஒரு முனிவர் இப்படி வச்சுருந்தார் நான் பார்த்தேன் ரிஷிகேஷில், இப்படியே நின்று போச்சு கை, அப்படியே நின்று போச்சு, அவர் அசைக்கவே இல்லை நினைக்கிறேன், அப்படி ஒரு அவர் வந்து தவமந்திரத்திருக்காரு, அப்படியே நின்று போச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது அந்த கையை. ஐயா ஐயோ இப்படி வச்சுட்டுருக்காரு இந்த மனுஷன், எப்படி இருப்பார் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அது மாதிரி சி வி ஹாவ் டு என்ன பண்ணணும், ஆக்டிவாக இருக்கணுங்கிறது அதுக்காக கண்ணுங்களா, மனசை ஆக்டிவாக வச்சுக்கணும், உடம்பே நம்ம ஆக்டிவாக வச்சுக்கணும். இப்போ என்னால் ரொம்ப முடியல படுத்த படுக்கையாக கிடக்குறாங்கன்னா மனசில் ஆல்ஃபா உறவுக்கு போங்க, சரி கொடுத்துருக்கியாது போயிட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், நான் வாக் பண்ணுறேன், நான் அப்சல்யூட்டாக நார்மலாக இருக்கிறேன், நான் இந்த நிலையில் இந்த மாதிரி இன்னைக்கு நான் நடப்பேன், இந்த நாளில் நான் நடப்பேன் என்று உங்கள் மனசுக்கு மட்டும் சொல்லிகிட்டே இருங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க, நீங்கள் நடப்பீங்க, இது உண்மை உண்மை உண்மை. ஏன்னா உங்கள் ஆள் மனசில் நம்ம அவ்வளோதான் போயிட்டோம், நம்ம 4 கை கால் விளங்காது, அப்படியா நம்ம என்ன செய்ய போகிறோம், படுக்காதீங்க, இதெல்லாம் இதெல்லாம் நடக்குமா சாமி, என்ன இதுமா டாக்டர்மா வந்துட்டு இப்படி பேசுதே அப்படின்னா, இந்த பாருங்க சாமி, எல்லாருக்கு அப்பாற்பட்டது மனசு, ஆள் மனசு அப்பாற்பட்டது, எத்தனையோ பேர் எத்தனையோ இருந்தால் ஜெயிச்சு வந்திருக்காங்க, எங்கள் ரேக்கி சில நேற்று படிச்சு போய் இன்றைக்கி போய் நடக்க வச்சுருக்காங்க, இது உண்மையிலும் உண்மை இல்லை, அதெல்லாம் வந்து பார்த்தாத்தான் தெரியும் இல்லை. இப்போ ஓரளவுக்கு மனசு நம்ம கட்டுப்படுறதுக்கு ரேக்கி ரொம்ப அவசியம், ரொம்ப நல்லா ஒரு அருமையான ஆட்டுக்கணக்கு கட்டி தந்தால நான் சொல்ல மாட்டேன், இவன் நான் புலம்பவும் மாட்டேன் உங்ககிட்டலாம், புரிஞ்சிச்சா? அப்போ நம்மளை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும் இல்லையா, நம்ம மனசை நம்ம கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரணும். நல்லா இருக்கிறவங்க முதல்ல அதை தக்க வச்சுக்கோங்க, உடம்பு நல்லா இருக்குதா,
இதை நல்லா நம்ம தக்க வச்சுக்கணும். சரியான வெயிட் இருக்கா பார்த்துக்கணும், வெயிட் எவ்வளோ இருக்குது வாரத்துக்கு ஒருக்கா வெயிட் பாருங்கள். என்ன ஒரு மாதத்துக்கு ஒருக்கா என்ன பண்ணுறீங்க, வெயிட்டை நம்ம எவ்வளோ மெயின்டைன் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி சாப்பிட்ருக்கோங்களோ நீங்களாக வந்து குறித்து வைக்க கற்றுக்கோங்க. மற்றபடி வியாதி வந்தவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அப்புறமா சொல்கிறேன். காமனாக ஒரு டயட்டு, அது அடுத்த பதிவில் சொல்கிறேன். அதை நான் ஆராய்ச்சி பண்ணி சொல்லவில்லை. இதை சாப்பிட்டா கொஞ்சம் உடம்பு சச்ச கொஞ்சம் குறைவாக இருக்கும், அதை சொல்லித்தேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட், குட் லக் வச்சுருக்கேன், பாய்.